பருவநிலை மாற்றம் தொடர்பான உலகளாவிய உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் உரையாற்றுகிறார். பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு 5வது ஆண்டை குறிக்கும் வகையில் இந்திய உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. பருவநிலை மாற்றம் தொடர்பான சட்டப்பூர்வ சர்வதேச கட்டுப்பாட்டிற்கு அந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. கடந்த 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் 12 தேதி 196 நாடுகள் பங்கேற்று இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தம் கடந்த 2016 ஆண்டு நவம்பர் மாதம் அமலுக்கு வந்தது. இதன் 5ஆம் ஆண்டையொட்டி நடைபெறும் உச்சி மாநாடு குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், இங்கிலாந்திலிருந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றவிருப்பதாகவும் கூறினார். பருவநிலை மாற்றம் என்பது ஒருநாள் பிரச்சினை அல்ல என்றும், கடந்த 100 ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் பாதிப்புடன் தொடர்புடையது என்றும் அவர் கூறினார். அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றும் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முன்வந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு முறியடிப்பது தொடர்பான அம்சங்கள் குறித்து பிரதமர் தமது உரையில் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.